கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற நம்ம அகோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிடிக்கலப்பா அந்த ஆளை, வேஸ்ட்டாக அந்த அகோரி இப்படி தான் இருப்பார், இப்படி இருக்க மாட்டார், அவர் வேற மாதிரி இருப்பார், நம்ம இப்படி இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கலாமா? போகலாமாங்க. கஞ்சா வித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் கட்டினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாளும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாற்றணும், அது கொலை இருக்கா? அருமையான ஐடியா இருக்குண்ண. அதே மாதிரி ஒருத்தருக்கு நாள் குறிக்கிறேன், ஒரு மரணத்தோட நாளை குறிக்கிறேன் அப்படின்னா இத்தனை நாளில் அத்தனை நொடி இத்தனை நிமிஷங்கள் அப்படின்னா அந்த நொடியில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உயிரை அவங்கள விட்டு புரிஞ்சிடும். சொல்லு, அதை பார்த்து சொல்லு, சொல்லு அப்படின்னு. சும்மா சின்ன கோபம் வந்தா கூட ஒருத்தனை முடிச்சு விட்டுருவேன் நான், எனக்கு அப்ப தெரியும் அது விவரம் இல்ல. அம்மிதான் எங்களுக்கு அப்படின்னு ஒண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. சாமி தரிசனம் கொடுக்கிறாரா? ஏமா என்ன கொடுக்குறது? உள்ள ஒரு சாமி இருக்கிறாரு அகோரி சாமி, போராடி என் பிள்ளைங்க எனக்கு கொடுக்குறாங்க சாமி தரிசனம். ஒரு புதிய மண்ணாளி எடு, ஒரு புதிய மண்ணாளி எடு, ஒரு பங்கம் வாங்கி தரேன் அப்படின்னு ரெண்டு நாள் ஆளை காணும். அவன் என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சொல்லு பாம்பையில அன்பாக்கு, சொல்லு அச்சு விடு ஆசா போடமா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல சாமியார் யாராவது ஒரு காளிய ஒரு சாமிய இப்படி சொல்லுவாங்களா? நீங்க இப்ப கமெண்ட் போடுறீங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். இவன் இதுலயே தெரியலையா? டம்மி 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 கலையரசன் தெளிவாயே சொல்லணுமாயா? ரெட்டாக்ஸ்ல இருந்து ஒருத்தர் இன்டர்வியூ போயிருப்பாங்க, இதுல வச்சு இவர் சிறப்பா எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் வந்து இவரோட உடம்புல இறங்கிட்டு தான் சொல்லி பேய விட்டு கூட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம அகோரி சாமியார் எப்படி ஓட்டுறாருன்னு மட்டும் பாருங்க, வேற லெவல்ல ஓட்டவர் பண் பண்ணுவாரு. நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். ஏடா பேயிட்டு டிகிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இந்திய உலக உலக வரலாற்றில் முதல் முறையாக பேயிடம் இங்கிலீஷில் பேச உள்ளார் நம்ம அகோரி சாமியார். Which place? Yes. I am asking you. Which place you ask me? I already told no chakra. Yeah. I am ma. Yes. I am asking you. Which place you ask me? Yamma, inna ma idu? Your college. I already told. என்னைக்குன்னே சொல்லிடாத, என் மண்டட்டு என்னைப்படிப்பா சாவு சாவுல யாரு கிணக்கா? ரெண்டாயிரத்தி இருபத்தி
மக்களே பாத்தீங்களா, என் பேர் கிருத்திகாவும் கிடையாது, நான் லேடியும் கிடையாது, நான் பேயும் கிடையாது. போலீஸ் சாமியாக இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர உருவாகிறான்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆக்டிங் நாங்க கொடுத்தோம். இப்போ நல்லா புரிஞ்சுப்பீங்க நம்ம கலையரசன், அகோரி கலையரசனை பற்றி. இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாகவே நடிச்சிருக்காங்க, நடித்து தான் ஒரு பெண்ணாகவே நடித்து. இப்போ நம்ம அகோரி ஏமாற்றிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஏமாற்றிட்டாங்க. கடைசியில் இவங்களே சொல்லிவிடுவாங்க, அதாவது இவனே பெண் மாதிரியே நடித்து போலீஸ் சாமியை கண்டுபிடிக்கத்தகாதது. கலையரசன் போலீஸ் சாமியார்